ஹாய் கேஸ், நான் சண்முகம். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் வந்து டார்லிங்ஸ். டார்லிங்ஸ் பொறுத்தவரை அந்த டீசர் பார்க்கும்போது சரி, டெய்லர் பார்க்கும்போது சரி, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும். ஆனால் படத்துக்குள்ளே போனீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டாக இருக்கும். ஆயிரம் தான் நிப்பாட்டிசம் சரி, ஆலியா பட்ட எந்த அளவுக்கு கம்ப்ரஸ் பண்ணாலும் பார்க்குறப்ப நல்லா தாங்க நடிக்கிறாங்க, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடுவோம். ஓகே, கதை என்ன அப்படின்னா வந்து ஒரு லவ்லி கப்புள், சரிங்களா? ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப், எவ்வளோ லவ்லி அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அப்புறம் இன்னொரு ஆள் யார்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணோட அம்மா, சரிங்களா? அம்மா பொண்ணு பொண்ணோட அம்மா பொண்ணு மருமகன். இது போக வந்து ஒரு கறிக்கடை பாய் ஒருத்தர் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து பழைய ஜாமான் போடுறவன், அதுக்கப்புறம் பழைய ஜாமான் போடுறதுன்னு சொல்ல முடியாது, இல்லை சொல்லுவோமே பழைய ஜாமான் போடுறவன். ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு கான்ஸ்டபிள், இவ்வளோதான் வந்து மெயினான ரோல்ஸ். ஓகே, ஸோ கதை என்ன அப்படின்னா வந்து தலைவன் வந்து இந்த வடிவேல் சார் அந்த காலத்தில் பண்ணுவார் தெரியுமா, தாயின் சிறந்த கோயில் இல்லைன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு மேலே ஏ குழந்தசாமி கதவை தர்றான்பான் தெரியுப்பா, அந்த அளவுக்கு தான் அந்த படமே. காலையில் அப்புறம் பாசமான ஹஸ்பண்டு, நான் நைட்டு மட்டும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒய்ஃப் வந்து உட்காந்துருப்பாங்க, சாப்பாட்டில் வந்து கல் சிக்கும், ஒரு கல் தானேன்னு சொல்லிட்டு கையில் தூக்கி போட்டுவாங்க, ரெண்டாவது கல் உடனே கழுத்தை பிடிச்சி ஒரே அடி, கீழே பியூட்டி பார்லர் இருக்குவேன் ஆரம்பிச்சாயில இன்னைக்கும் சே ரொம்ப பாவம்தாங்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கும். அவ்வளோ முடிஞ்சளவு டேக்கிள் பண்ணி பார்ப்பா, இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்ஸாகி போயிடுவாங்க. இவன் பகலானா செல்லமே டார்லிங்ஸ்ன்னு கூப்பிட்றான், ஆம்லேட்டாக நல்லா இருக்குங்கிறான், இன்னும் அவ்வளோ பாசமாக இருக்கான், நைட் ஆனால் மட்டும்தான் வில்லன் ஆயிடறான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ எதார்த்தமாக வந்து கூட அந்த பழையமாக்கார இருக்காங்க, அவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதை ரொம்ப குடும்பப்படுத்துகிறான், இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க பயப்படுறாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் வாலண்டியராக கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படின்ற இவனோ ஒருத்தின்னு சொன்னோன்னா அவர் தான் வந்து லஞ்ச் பாக்ஸ் சப்ளை பண்ணுறாரு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும், சரிங்களா? சரி, எல்லா எல்லோரும் யாரெல்லாம் சாப்பாடு கேட்கலாம் அவங்க கொடுக்குறோம். ஸோ அதனால் சப்ளை பண்ணுறதுனால இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றேன், கூப்பிட்டு உடனே போயிட்டு ஆமாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அவனை, இப்படி சொல்ல போடுங்க ஏம்மா நீங்கள் கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் பெயிலபிள் சிக்ஷன்னு 3 வருஷம் ஜெயிலில் இருக்கணும் பரவாயில்லையா அப்படின்னோடனே, போகிற 3 வருஷம் தானே போட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உசுபேத்தி விட இந்த அம்மா சரின்றது காலியாக போட்டோம், சரின்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டலான்னு சொல்ல முடியும். நான் கடைசியாக போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போனவங்க ஏதோ பேசிட்டு இல்லை நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன், என் புருஷன் திரும்பிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தா வர வழியிலே வந்து அம்மா ஒரே ஒரு குத்து, அம்மானா மாமியா இருக்கு, ஏண்டி கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன் என் மேலன்னு சொல்லிட்டு, இல்லடா நான் கொடுக்கல இன்னும் சொல்ல முடியாது வச்சுக்கோங்களேன், என்ன இவனால எதுவும் ஃபேஸ் பண்ண முடியாது, அங்க ஒரு மாதிரி இருக்கான் இங்க வந்தா வேற மாதிரி யாரான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவன் டார்ச்சர் தாங்க முடியாம இதையும் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகும், ப்ரெக்னென்ட் ஆனோடனே அப்போ வந்து ரொம்ப பாசமா எனிதிங் ஃபார் யூ எனிதிங் ஃபார் யூன்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்லதா பண்ணிருப்பான். திருதுப்புன்னு பார்த்தா இவன் உளறிடுவான், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவன் தான்னு சொல்லிட்டு ஜுல்ஃபி அந்த பழைய சாமங்காரனை சொல்லிடுவான், பழைய சாமங்காரன் பேர் ஜுல்ஃபி. ஸோ அவனை சொன்னோடனே வந்து அவனை பிடிச்சிட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி மிரட்டி மிரட்டி பேசிட்டு இருப்பான். உன ஆடியா கால் பண்ணி அவனுக்கு நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தெரிஞ்சு வச்சு எப்படி உனக்கு சும்மா விட மாட்டான் உஷாராருன்னு சொன்னால் அவன் பேனிக் ஆகி உஷாரா ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டு குழந்தை ஏன் குழந்தையா இல்லை ஜுல்ஃபியோட குழந்தையா ரொம்ப அளவு மீறி படியிலும் தள்ளி விடுறான், தள்ளி விடுறான், அதான் அபாட் ஆயிடுது, இவன் ஜெடுக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது மீதி கேட்காத. அவ்வளோ சூப்பராக போகும், அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக போகும். அதையும் தாண்டி வந்து டொமஸ்டிக் வயலன்ஸை இந்த அளவுக்கு ஒரு ஃபன்னோட காமிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. சான்ஸ் பண்ணாமல் பாருங்கள், இதே மாதிரி நன்றி வீடு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் தடவை பாய்.